நம்மளோட டைரக்டர் வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கே நகர் அப்படின்ற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சரவணன் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் மூவியில் பார்த்தீங்கன்னா வைபவ், சனா, குட்டி கோபி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா அஃபீஷியலி April 12 ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கான எல்லா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகி ஆல்மோஸ்ட் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கும் போது இப்போ சடனாக படம் வந்து April 12 ரிலீஸ் ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வெங்கட் பிரபு என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு ஒரு வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து படம் வந்து ஆல்மோஸ்ட் எடுத்து முடிச்சிட்டேன், படம் ரிலீஸ் ஆக போது நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஆனால் நாங்கள் செய்யாத ஒரு தப்புக்காக படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, தேர்தலுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து ஆர்கே நகர் அப்படின்ற டைட்டில் இருக்கிறதால அரசியல் சம்மந்தப்பட்ட படம் நினச்சிக்கிட்டாங்களோ என்னவோ. ஸோ அதனால் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தவறு பண்ணுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு நல்ல படம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வெயிட் பண்ணியாக ரிலீஸ் பண்ணுறேன். ஆனால் தலை வாணியில் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், வாழ வாழ விடு அப்படின்ற ஒரு பஞ்சோட முடிச்சிருக்காரு நம்மளோட வெங்கட் பிரபு.